ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம வீடு. நான் உங்கள் சிவா. இன்னைக்கு நம்ம ஷோவில் 24x60 அளவில் இருக்க 3.31 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1220 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு 2BHK ஹவுஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு நிறைய டிசைன்ஸ் கொடுத்து ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. எலிவேஷனில் கொடுத்துருக்க டிசைன்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டுறக்காக டார்க் கிரே அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் கேட். மெட்டலில் கொடுத்து கோல்டு வித் பிளாக் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோன்னு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங்கோட அளவு 22x11. இந்த கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கு செக்கடு பேட்டர்ன் பார்க்கிங் டெயில்ஸும், கார் பார்க்கிங்கில் வரவாளுக்கு லிண்டன் லெவல் வரைக்கும் செராமிக் டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. மேற்கு பார்த்த சைட்டுங்கிறனால வடக்கு பார்த்த மாதிரி வாஸ்துப்படி கட்டுறக்காக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிறைய செட்பேக் ஏரியா விட்டு இந்த வீட்டோட மெயின் டோரை பிளான் பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு கொஞ்சம் முன்னாடி 8000 லிட்டரில் வாட்டர் சம்பும், மெயின் டோரை தாண்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செட்பேக் ஏரியாவில் கடைசியில் இந்த வீட்டோட போரும் அமைஞ்சிருக்கு. இது வீட்டோட மெயின் டோர். வடக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க. டோர்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸை ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் ரெடி பண்ணி சைடில் வர கிரில்லுக்கு டிசைனர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரி ஆனோன்னு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட அளவு 16x16. இந்த லிவிங் ஹாலுக்கு வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங் கிடைக்கிறக்காக ரெண்டு பெரிய வுட்டன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் வர எல்லா விண்டோஸையுமே வுட்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட 3 சைடு வாளுக்கு லைட் கலர் பெயிண்ட்டும், 1 சைடு வாளுக்கு டார்க் கலர் பெயிண்ட் அடிச்சு லிவிங் ஹாலை நல்லா அழகாக காட்டியிருக்காங்க. லிவிங் ஹாலோட ஈஸ்டர்ன் சைடில் அக்னி மூலையில் இந்த வீட்டோட ஓப்பன் டைனிங் கம் கிச்சனை பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஸ்பேசியஸான ஓப்பன் டைனிங் கம் கிச்சனோட அளவு 8x20 சைஸில் பெருசாக கொடுத்துருக்காங்க. டைனிங் சைடில் ஸ்டோரேஜுக்காக கடப்பாக்கள் யூஸ் பண்ணி ஷெல்ஃபும், அதுக்கு மேலே ஒரு ஓவர்ஹெட் லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. கிச்சன் சைடில் 2 சைடு வாளுக்கு கவுண்டர் டாப் லெவலேருந்து ஆரம்பித்து சீலிங் லெவல் வரைக்கும் அழகான கிளாசி டைப் செராமிக் டைல்ஸ் அலை பண்ணி கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் கொடுத்து கவுண்டர் டாப்பை கிரானைட் ஃபினிஷிங்லேயும், சிங்கை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்பன் டைனிங் கம் கிச்சனோட ஃப்ளோரிங்க்கு பேட்டர்ன் இல்லாத மாதிரி ஹை கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸும், இந்த வீட்டோட லிவிங் ஹால் பெட்ரூம்ஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே பேட்டர்ன் இருக்க மாதிரி ஹை கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட ஈஸ்டர்ன் சைடில் இந்த வீட்டோட ஓப்பன் டைனிங் கம் கிச்சன் போகிற ஓப்பனிங் ஆர்ச்சோட லெஃப்ட் ஹண்ட் சைடில் இந்த வீட்டோட நார்மல் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. நார்மல் பெட்ரூம் போகிறக்கு ஒரு பேசேஜ் மாதிரி பிளான் பண்ணி நார்மல் பெட்ரூமோட டோரை ரெடிமேட் ப்ளஸ் டைப் உட்டன் டோரில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூமோட அளவு 10x11. இந்த பெட்ரூமில் ஸ்டோரேஜுக்காக கடப்பாக்கள் யூஸ் பண்ணி செல்ஃபும், ஒரு ஓவர்ஹெட் லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே ஒரு அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு பிவிசி வெயிட்லெஸ் டோர் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 6.5x4. இந்த அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும், வாளுக்கு செராமிக் டைல்ஸும் லிண்டர் லெவல் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்ரி வேர், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸில் புக் பண்ணி 5 டேஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது லிவிங் ஹாலோட வெஸ்டர்ன் சைடில் அமைஞ்சிருக்க மாஸ்டர் பெட்ரூம். இப்போ நம்ம பார்க்குற இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 10x16. இந்த பெட்ரூம்லையும் வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங்காக 2 விண்டோஸும், ஸ்டோரேஜுக்காக கடப்பாக்கள் யூஸ் பண்ணி செல்ஃபும், ஒரு ஓவர்ஹெட் லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த மாஸ்டர் பெட்ரூமில் அமைஞ்சிருக்க அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4x6. இந்த பாத்ரூமுக்கு சூப்பர்பான கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்ரி வேர், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸில் புக் பண்ணதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இது டெரஸ் போகிறக்கான ஸ்டேர்கேஸ். அவுட்டரில் கார் பார்க்கிங் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவுட்டரில் கொடுத்துருக்கனால நம்ம ஃபியூச்சரில் ரெண்டல் விடுற மாதிரி பிளான் பண்ணாலும் ஈஸியாக மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்டல் விட முடியும். இந்த ஹவுஸை ஃபுல்லி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபியூச்சரில் நம்ம மேலே ரெண்டல் விடுறதுக்கு கட்டுறதுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. டெரஸில் 1000 லிட்டரில் ட்ரிங்கிங் வாட்டர் டேங்க்கும், 1000 லிட்டரில் சால்ட் வாட்டர் டேங்க்கும் 2 டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்க ஏரியாவில் சென்ட்டோட ப்ரைஸ் 8 லேக்ஸ், லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 52 லேக்ஸ்க்கு இவங்க கொடுக்குறாங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் கோவில் பழையங்கிற லொக்கேஷனில் நேஷனல் ஹைவேக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட டிசைன் அண்ட் பிளானிங்க்கு 10ல எவ்வளோ மார்க் கொடுக்கலாங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.